தமிழ்நாட்டில் சில தெலுங்கர்களும் சில தெலுங்கு அமைப்புகளும் சோழர்கள் வந்து அடிப்படையில் தெலுங்கர்கள், ராஜராஜ சோழனுடைய முன்னோர்கள்லாம் தெலுங்கர்கள், குலோத்துங்க சோழனுக்கு பின்னாடி வந்த எல்லாமே தெலுங்கு ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இதே நேரத்தில் இதே மக்கள் ஆந்திராவிலேயோ தெலுங்கானாவிலேயோ போயிட்டு சோழர்கள் தான் நம்ம முன்னோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு பார்க்க போனால் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை இவங்க சொன்னால் கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்ப மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்க்க போனால், ராஜராஜ சோழனுக்கு இருந்த பட்டப்பெயர்களில் ஒன்று தெலுங்கு குல காலன் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, தெலுங்கு குலத்துக்கு யமனை போன்றவன் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். எந்த இடத்துலையுமே சோழர்கள் தங்களை தெலுங்கர்களாக அடையாளப்படுத்தி கொள்ள அப்படிங்கிறது தெலுங்கர்களுக்கு நல்லா தெரியும், ஆனால் அது தமிழர்களுக்கு தெரியலை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. ஐரோப்பாவின் பாட்டி என்று அழைக்கப்பட்ட விக்டோரியா மகாராணி நிறைய நாடுகள் ஆட்சி பண்ணாங்க, அதே மாதிரி இந்திய நாட்டையும் ஆட்சி பண்ணாங்க. இந்திய நாட்டின் நாணயங்களில் குயின் விக்டோரியா இந்தியாவின் மகாராணி அப்படின்னு போட்டிருக்கோம். இதன் மூலமாக இந்தியாவின் மகாராணி விக்டோரியா அப்படிங்கிறத நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் அதே நேரம் இந்தியாவுக்கு மகாராணியாக இருந்தாலும் கூட விக்டோரியா ஒரு இந்தியர் அல்ல அப்படிங்கிறதையும் நம்மளால் மாற்ற முடியாது. அதே மாதிரி தான் சோழர்கள் ஆந்திர பகுதியை ஆட்சி செய்தாலும், சோழர்கள் தெலுங்கு பேசக்கூடிய மக்களை ஆட்சி செய்தாலும், அவர்கள் தங்களுடைய ஆட்சி காலம் முழுக்க தமிழர்களாகத்தான் இருந்தார்கள், தமிழ் உணர்வோடு தான் இருந்தார்கள். இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெல்லூர் சோழர் மரபை சேர்ந்த ஒரு சோழ அரசர் வந்து தித்தன். இந்த தித்தன் 1209 ஆண்டில் ஆரம்பித்து 1248 ஆண்டு வரைக்கும் 40 ஆண்டுகளாக ஆந்திர பகுதியை ஆட்சி செஞ்சார். இந்த தித்தனுடைய அரசவையின் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக இருந்த மொழி தமிழ் மொழி. அதுக்கு என்ன மிகப்பெரிய சான்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசர் வந்து அவருடைய தங்க நாணயத்தை, அதாவது அவருடைய ஆட்சியில் புழங்கினதுலேயே மிக அதிக மதிப்பு கொண்ட நாணயத்தை கண்டகோபாலன் மாடை அப்படிங்கிற பெயரால் குறிப்பிட்டார். அந்த நாணயம் இன்றைக்கும் ஆய்வாளர்களுக்கு கிடைக்குது. அந்த நாணயத்தில் கண்ட அப்படிங்கிற சொல் தூய்மையான தமிழ் எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கு. இது இல்லாமல் சோழர்கள் ஆந்திர பகுதியில் வெளியிட்ட நிறைய தங்க நாணயங்களில் தமிழ் எழுத்துக்கள் காணப்படுது. இதுக்கான இன்னொரு உதாரணம் புசபல மாடை அப்படிங்கிற இந்த தங்க காசு தான். புசபல மாடைன்னு ஏன் இந்த தங்க காசுக்கு பேர் வந்தது அப்படின்னு ஆந்திராவில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரில. பின்னாடி அவங்க ஆய்வு பண்ணுறப்ப தான் இந்த தங்க நாணயத்தில் புசபல அப்படின்னு தமிழ்லேயே எழுதப்பட்டிருக்குது. அதனால தான் கல்வெட்டுகளில் இந்த நாணயம் புசபல மாடை அப்படின்னு குறிக்கப்படுதுங்கிற செய்தியே அவங்களுக்கு தெரிய வந்தது. ஆக மொத்தம் ஆந்திராவை ஆட்சி செய்தாலும் கூட சோழர்கள் தமிழர்களாகத்தான் இருந்தார்கள் அப்படிங்கிறது அவர்களுடைய செயல்பாடுகளில் இருந்தும் வரலாற்று ஆதாரங்களில் இருந்தும் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிய வருது. வரலாற்று ஆதாரங்களோட அடிப்படையில் நம்ம பார்க்க போனோம்னா, சோழர்கள் தெலுங்கர்கள் அப்படிங்கிறதும் பொய், சோழர்கள் தெலுங்கு ஆதரவாளர்கள் அப்படிங்கிறதும் பொய், சோழர்கள் தெலுங்கு மக்களையும் சில காலம் ஆட்சி செய்தார்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. ஆனால் இதை அடிப்படையாக வச்சு நம்ம சோழர்களை ஒருபோதும் தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. சோழர்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு எந்த அடிப்படையிலேருந்து தோன்றுது அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, இப்போ தெலுங்கு பேசக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்தியாவின் ரெண்டாவது மிகப்பெரிய மொழியை பேசுகிறாங்க. ரெண்டு மாநிலங்களில் அந்த மொழி வந்து ஆட்சி மொழியாக இருக்குது. ஆனால் இவ்வளவு இருந்தாலும் கூட ஒரு செம்மொழி தகுதி அப்படின்னு வர்றப்ப, அல்லது ஆய்வாளர்கள் வந்து திராவிட மொழிகள் பட்டியல் அப்படின்னு ஒரு மொழி பட்டியலை போடுறப்ப, அல்லது இந்தியாவின் பழமையான மொழி எது அப்படின்னு கேட்குறப்ப, எல்லா இடத்துலையுமே தமிழுக்கு அடுத்தது தான் தெலுங்குங்கிற ஒரு மொழி வருது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, தெலுங்கு மொழி பற்றி ஓரளவுக்கு மேலே வரலாறு ஆய்வு பண்ணணும் அப்படின்னாலே அவங்க தமிழ் மொழிக்கு தான் வர வேண்டியது இருக்குது. இதன் காரணமாக அவங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தம் ஏற்படுது. அந்த மன அழுத்தத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் தங்களுடைய தெலுங்கு மொழியை இதுக்கு மேலே வரலாற்றில் கொண்டு போக முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் தமிழ் மொழியை எந்த அளவுக்கு தாழ்த்த முடியுமோ அவங்க தாழ்த்திக்கிட்டே வர்றாங்க. இந்த கருத்தை நான் ஆய்வுபூர்வமாக தான் சொல்கிறேன், ஆதாரங்கள் இல்லாமலோ அல்லது கோபத்தின் அடிப்படையிலோ நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத வார்த்தைக்கு வார்த்தை நான் தெரிஞ்சு தான் சொல்கிறேன். ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் தமிழ் கல்வெட்டுகள் இல்லாத இடங்களை நம்ம கைவிட்டு எண்ணலாம். நூற்றுக்கணக்கான தமிழ் கல்வெட்டுகள் இருக்குது. ஆனால் அந்த கல்வெட்டுகள் எல்லாமே காலப்போக்கில் சிதைக்கப்பட்டு வருது அப்படிங்கிற ஒரு துயரமான செய்தியை எல்லா ஆய்வாளர்களுமே சொல்கிறாங்க. அதுவும் எப்படி சிதைக்கப்படுது அப்படின்னு பார்க்க போனால், ஒரு பக்கம் தமிழ் எழுத்திருக்கக்கூடிய கல்வெட்டுகள் ஒட்டு மொத்தமாக சிதைச்சு வெறும் கருங்கல்லாம் மாற்றப்படுது, இல்லைன்னா அந்த தமிழ் எழுத்துக்கள் செதுக்கப்பட்டு தெலுங்கு எழுத்துக்களாக மாற்றப்படுது. இப்படி மாற்றுறதன் மூலமாக அந்த பகுதி வந்து ஒரு காலத்தில் தமிழ் இருந்த பகுதி அப்படிங்கிறத மறைக்கலாம் அப்படின்னும், தெலுங்கோட பழமையை இன்னும் அதிகரிக்கலாம் அப்படின்னும் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால்
அவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிகளில் அவங்க ஒருபோதும் வெல்ல முடியாது அப்படிங்கிறது தான் வரலாறு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. ஏன்னா கல்வெட்டுகள் அப்படிங்கிறது வரலாற்றின் ஒரே ஒரு ஆதாரங்கள் கிடையாது.